வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வாடகை தராமல் இருப்பது இல்ல காலி செய்வது தொடர்பான விஷயங்கள்ல காவல்துறையினர் தலையிடலாமா? அப்படி வந்து காவல்துறையினர் தலையிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சட்டமும் நீதிமன்றமும் எப்படி அதை பார்க்கிறது? வீடு மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனையில குறிப்பாக நில உரிமையாளருக்கும் சொத்தின் உரிமையாளருக்கும் அதுல வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, வாடகை கொடுக்காமல் இருப்பது இல்ல அவங்களை வந்து ஆள் மாத்தி வேற ஆளா இங்க வாடகைக்கு உள்வாடகைக்கு விட்டுறது இல்ல காலி செய்ய மறுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல இந்த இது தவிர பல விஷயங்கள் வந்து வீட்டின் உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல பல காவல் நிலையங்கள்ல வந்து வீட்டின் உரிமையாளர் சொத்தின் உரிமையாளர் வந்து அந்த வாடகைக்கு இருக்கவங்களுக்கு எதிராக வந்து காவல்துறையில புகார் கொடுக்கறாங்க. காவல்துறையினர் வந்து அந்த புகாரை விசாரிச்சு அவங்களை காலி செய்ய வைப்பதும் இல்ல வாடகை நீ கொடுக்காம இருக்கிறியே அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள மிரட்டியும் அச்சுறுத்தியும் இல்ல எழுதி வாங்குறதும் வந்து பல இடங்களில் வழக்கமாக இருந்து வருகிறது. ஆனால் சட்டம் அதை வந்து ஒரு சரியான விஷயமாக பார்ப்பதில்லை. ஏன்னா நிலம் தொடர்பான சொத்து தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முழு அதிகாரங்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு சிவில் நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இல்லனா ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அதற்காக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் தான் அதை தலையிடணும், காவல்துறை வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் டி எஸ் சிவஞானம் அவங்க ஜஸ்டிஸ் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்போது மனுதாரர் வந்து சொல்றாரு, சென்னையில் உள்ள ஒரு காவல் நிலையத்திலிருந்து ஒரு சம்மன் வந்தது, அந்த சம்மன்ல நானும் வக்கீலும் போய் நாங்கள் ஆஜரானோம். அப்ப போகும்போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த நில உரிமையாளர் என்னுடைய வந்து வாடகை விட்டுருக்க பில்டிங்குடைய ஓனர் வந்து என் மேல புகார் கொடுத்திருக்காரு, நான் வாடகை கொடுக்கல அப்படிங்கிற காரணமாக சொல்லி அந்த வாடகை வசூலிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ புகார் கொடுத்திருக்காரு. போலீசார் என்ன விசாரிச்சாங்க, நான் படிச்சு பார்த்துட்டு அது சிவில் வழக்காக இருக்கிறது, நீதிமன்றத்தில் பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனாலும் போலீசார் என்னை வந்து மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்யறாங்கன்னு ஒரு புகார் வந்து ஒரு மனுவாக தாக்கல் செஞ்சு உயர்நீதிமன்றத்தில் போலீசார் வந்து தன்னை அச்சுறுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. அப்ப அந்த வழக்குல வந்து நீதியரசர் டி எஸ் சிவஞானம் ஜஸ்டிஸ் வந்து அவங்க வந்து சொல்றாங்க, காவல்துறையினர் வந்து எப்போதும் நில உரிமையாளருக்கும் அந்த டெனண்ட்டுக்கும் வாடகைதாரருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சிவில் நீதிமன்றத்திலையும் ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி நீதிமன்றங்களையும் தான் அவங்க பரிகாரம் தேடணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பிச்சு வைக்கணுமே ஒழிய அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து வாடகை தொடர்பான விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆக சட்டத்தின் பார்வையில வாடகைதார தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தகுந்த சிவில் நீதிமன்றங்களையும் ரெண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி அதற்காக இருக்கக்கூடிய பிரத்யோக நீதிமன்றங்களை தான் வழக்கு தாக்கல் செய்யணுமே ஒழிய காவல்துறையினர் புகார் கொடுக்கறதும் அவர் காவல்துறையை வச்சு ஒரு இடத்த வந்து காலி பண்றதுங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.